டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் டாண்டி வீண் மழலைகள் நிறை நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டீஸ் வந்திருக்கிற மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு? லக்ஷாயினி. லக்ஷாயினி. லக்ஷாயினி அப்பாக்கு என்ன பேர்? கஜல். அம்மாக்கு? ஜசோதா. ஜசோதா. வீட்டை வேறு யாரெல்லாம் பிடிக்கணும்? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? கயானி பபிஷானி. ஓகே. அப்பா என்ன வேலை செய்கிறார்? டிஸ்ட்ரிபியூட்டர். அம்மா? எம்எல்டி. ஓகே. நீங்கள் எத்தனை வயசு பிள்ளைக்கு? ஏழு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? பாஸ்கோ. டீச்சருக்கு என்ன பேர்? கிரேஸ். கிரேஸ். கிரேஷ். கிரேஷ் மிஸ். அப்படியே சரி. இப்போ எனக்கு முதல்ல என்ன செய்யணும்? நாங்கள் இன்றைக்கி மழலைகள் எந்த தேவாரத்தோடு தொடங்குவோமே. ஆ, தேவரம் பாருங்களோ. பாருங்க பாப்போம். பித்தா பிறை சுடி பேரு மானே அருள் லாளா எத்தாள் மால வாதே நீனை கிந்தே மேன துண்ணை வைத்தாய் பெண்ணே தென்பாழ்வன்னை நல்லூரருள் துறையுள் அத்தா உனக் ஆளாயினி நல்லே ஏமலாமே திருச்சி சம்பளம். சொல்லி தந்தது அம்மா. அம்மா. பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? சிவபெருமான் பிடிக்கும். சிவனிட்ட போய் என்ன வேண்டுற நீங்க? என்ன கும்பிடுற நீங்க சிவனிட்ட போயிட்டு? பிள்ளைக்கு என்னமா வேற விருப்பம்? சரி, இப்ப சிவனிட்ட போய் நான் டாக்டரா வேற ஒன்று கும்பிடுற நீங்களோ கும்பிடுறேன் இல்லையோ? கும்பிடுறேன் நீங்க. சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? கணிதம். கணிதம் பிடிக்கும். எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? எத்தனை மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க? மறந்தாச்சே? ஆ, மறந்து போனீங்களோ ஞாபகமோ? ரெண்டு அக்காவிலையுமே இந்த அக்கா பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும். பெரிய. ஏன் பெரிய அக்காவை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் பெரிய அக்காவை? தெரியாத நடிக்க மாட்டாவே பெரிய அக்கா. அல்ல, சின்ன அக்கா அடிப்பா. சின்னக்கா தான் அடிக்கிறது, அது அள பிள்ளைக்கு பெரிய அக்கா தான் பிடிக்கும். அப்படிங்க. சரி, அடுத்து எனக்கு என்ன செய்து காட்டுறீங்க? கதை சொல்கிறீங்களே. ஏன்? சரி பாருங்க பாப்போம். இங்கிலீஷ். என்னண்டாலும் பாருங்க, பாடுங்க. இன் மை கார்டன், இன் மை கார்டன் ஐ சீ எ கவ், ஐ சீ எ கவ் மூ 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 மூ. குட் மார்னிங் கவ், குட் மார்னிங் கவ். இன் மை கார்டன், இன் மை கார்டன் ஐ சீ எ கென், ஐ சீ எ கென். கிளக் 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 கிளக். This is my can, this is my can. In my garden, in my garden I see a bird, I see a bird. Chip 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 chip, chip 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 chip. A beautiful bird, a beautiful bird. சொல்லி தந்த பிள்ளைக்கு. கார்டன் வீட்டை இருக்கே, தோட்டம் இருக்கே வீட்டை. என்னென்ன இருக்கு உங்களோட தோட்டத்தில்? மாடு ஆடு எல்லாம் இருக்கோ?
என்னென்ன இருக்கு? லக்ஷாயினி, நான் கதை சொல்லுவேமே, என்ன கதை சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க பாப்பா. ஒரு நாள் கொக்கு நரியும் சந்தித்தன. நரி கேட்டது, கொக்கு அக்கா, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு விருந்துண்ண வாரீங்களா? கொக்கு தயங்கியது. பின்பு ஓம் என்று சொன்னது. கொக்கு நரியின்ற வீட்டுக்கு சென்றது. நரி தட்டையான பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்தது. கொக்கு வந்தது. நரி பாலை குடியுங்கள் என்று நரி சொன்னது. கொக்கு கவலையுடன் பார்த்தது. நரி கேட்டது, கொக்கு அக்கா, நீங்கள் குடியுங்கள். பிறகு நரி உங்களுக்கு குடிக்க தெரியாதா என்று கேட்டு போட்டு அது குடித்து காட்டியது. பின்பு கொக்கும் நரியும் சந்தித்தன. கொக்கு கேட்டது, நரி யாரே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு விருந்தினராக வாரீங்களா? நரி ஓம் என்று சொன்னது. நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு தட்டையான பாத்திரத்தில் பாலை ஊற்றி வைத்தது. நரி சந்தோஷமாக அந்த பாலை குடித்தது. பின்பு கொக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது. நான் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள். ஏனண்டா கொக்கு வந்து தட்டையான பாத்திரத்தில் வந்து பால் குடிக்க மாட்டேது தானே? அப்போ அதால் தான் அது வந்து ஆனால் தான் வந்து நரிக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நரி என்னத்துக்குள்ள பால் குடிக்குமோ அதுக்குள்ளே வச்சு கொடுத்தாரு. யார் சொல்லி தந்த பிள்ளைங்க கதை? அப்பா அப்பா வரையும் என்ன சொல்லி தந்த பிள்ளைக்கு? என்ன சாங்ஸ்? இங்கிலீஷ். பாட போறீங்களோ? பாடிட்டீங்களோ? இன் மை கார்டன் பாட் அதானே? சரி ஓகே. வேற என்ன தெரியும் பிள்ளைக்கு? தமிழ் பாட்டு. என்ன பாட்டு தெரியும்? தமிழ் பாட்டு தினமும் காலை எழுந்து. சரிப்பா. தினமும் காலை எழுந்திட வேண்டும், உடனே பல் தேய்த்திட வேண்டும், முகத்தை நன்றாய் கழுவிட வேண்டும், தினமும் காலை குளித்திட வேண்டும், தினமும் கடவுளை தொழுதிட வேண்டும், காலை உணவை சாப்பிட வேண்டும், குருவை என்றும் வணங்கிட வேண்டும், பள்ளி நன்றாய் படிக்க வேண்டும், பள்ளி நன்றாய் படிக்க வேண்டும். சரி, தினமும் காலையில் எழுப்பி பல் விளக்கிடுவீங்களா? நீங்கள் எல்லாம் அம்மா வந்து சொல்லணுமா? லட்சாயினி எலும்புங்கோ எலும்புங்கோ, ஸ்கூல் போகணும், பள்ளி திட்டணும்னு அம்மா சொல்கிறவா? நீங்கள் எழும்பிடுறதா? மழலைகள் நேர நிகழ்ச்சி ஊடகத்தை நாங்கள் நினைந்திருக்கிறோம். லக்ஷாயினி வந்து எங்களோட வந்து அழகாக வந்து கதையெல்லாம் சொல்லி இங்கிலீஷ் பாட்டு தமிழ் பாட்டெல்லாம் பாடி தேவாரம் எல்லாம் சொல்லியிருக்கா. அடுத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். என்ன செய்து காட்ட போறீங்க? கதை சொல்லுவோமே. புத்திசாலி காகம். ஒரு ஊரில் புத்திசாலி காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது ஒரு நாள் மிகுந்த தாகத்துடன் அங்குமிங்கு பறந்து திரிந்தது.
அப்போது ஓர் வீட்டை கண்டது. அவ்வீட்டின் முற்றத்தில் பானை இருப்பதை அவன் அழைத்தது. அவ்வானை அருகில் பறந்து சென்றது. பானையில் இருக்கும் நீரை குடிக்க முயற்சித்தது. ஆனால் அதால் முடியவில்லை. சிறிது நேரம் யோசித்தது. பானையில் அருகில் இருக்கும் கற்களை அவர் அழைத்தது. அக்கற்களை ஒவ்வொன்றாக பானைக்குள் போட்டது. பானையின் நீர் மட்டும் உயர்ந்தது. காகம் நீரை குடித்து சந்தோஷமாக பறந்தது. சரி, அப்பா என்ன வேலை செய்யறாரு, அம்மா என்ன வேலை செய்யறா? அப்பா டீச்சர், அம்மா ஆபீஸ் வேற. ஓகே, அப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போடி வினம் தானே. போயிட்டு யாரோட நிக்கிற நீங்க? அக்காவோட. அக்காவோட ரெண்டு பேருமா சேர்ந்து அப்பா அம்மா போனா அப்புறம் என்ன வேலை செய்யற நீங்க சொல்லுங்க பாப்பா. என்ன குழப்பட செய்யற நீங்கள்? செய்துட்டு அப்பா அம்மா வேற ஒண்ணும் எல்லாம் குழப்பட செய்யாத மாதிரி அப்படியே செய்து வச்சுட்டு இருப்பீங்க. என்ன செய்யற நீங்கள் அப்படி? ஒன்றும் செய்யறீர்கள், அவ்வளோ சம்மந்த பிள்ளையோ. ஆ சரி, இப்போ ஸ்கூலில் என்ன செய்கிற நீங்கள்? என்ன குழப்படி செய்கிறீங்க ஸ்கூலில்? ஒரு குழப்படியும் செய்கிறீர்கள், நல்ல பிள்ளை. டீச்சர்கிட்டலாம் அடியே வாங்குறீல்ல. அம்மாட்ட அப்பாட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு அடியும் வாங்காத பிள்ளை. அப்படியே என்னவா வேற விருப்பம்? இன்ஜினியர். இன்ஜினியர். அப்போ இன்ஜினியராக வந்து என்ன செய்ய போறீங்க அம்மாவுக்கும் அப்பாக்கும்? என்ன செய்து கொடுக்க போறீங்களா அம்மாக்கும் அப்பாக்கும்? ஒன்றும் இதுவரை யோசிக்கல. அப்படியே சரி, ஓகே. அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க எனக்கு? கதை. கதை சொல்லி முடிந்தது. பயம் சொல்லாமே. சரி சொல்லுங்க. ரோலி போலி புடி. ரோலி போலி புடி அண்ட் பிளாக் பெரி பாய். Peter like a pudding, Polly like a pie. Which one do you like? Oh my, my. I like roly poly pudding and blackberry pie. Chaya sori thanda pillaiye. Amma. Amma, vera enna amma sori thanda kavilaiye. Tamil paattu. Enna paattu sori thanda Tamil paattu? Jaanai velu. Chupadunga baba. Jaanai velu, jaanai velu, paaka varungo. அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வருங்கோ. கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வருங்கோ. காதை காதை அசைத்து வருது பார்க்க வருங்கோ. நீண்ட தண்ட தோட வருது பார்க்க வருங்கோ. தும்பிக்கையை வீசி வருது பார்க்க வருங்கோ. சரி, யானை பார்த்துருக்குறீங்களா நேரா? பார்க்கல. பெண்ணும் ஜூக்கு போயில, அப்போ கூட்டிட்டு போயில. என்ன விலங்கு நேர பார்த்துருக்குறீங்க நீங்க? சிங்கம். எங்க பார்த்த நீங்கள்? ஜூல. அவ யானையும் ஜூல நின்றுருக்கு தானே. ஏ, எந்த ஜூக்கு போனீங்க? கொழும்பு. ஓ, அப்போ அங்கே யானை நிக்கி தானே. ஏ, நீங்க எத்தனை வயசுல போய் பார்த்த நீங்க? முதலாம் ஆண்டு. முதலாம் ஆண்டுல கட்டாயம் யானை நின்று இருக்கும் தானே, பார்க்கல நீங்கள்? பார்க்கலையோ. சரி பிள்ளைங்க, என்ன விலங்கு பிடிக்கும்? புலி. புலியோ? ஏன் ஏன் புலி பிடிக்கும் பிள்ளைக்கு? சீறி பாயறது பிடிக்கும். என்ன பிடிக்கும் பிள்ளைங்கள பிள்ளைக்கு? என்ன பிடிக்கும்? அல்லது இறைச்சி சாப்பிட்றது பிள்ளைக்கு பிடிக்குமா? பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸும் கறி. கறி மீன். நூடுல்ஸுக்கு மீன். ஆ, என்ன காம்பினேஷன் ஆயிடு. சரி, அடுத்து என்ன செய்ய காட்ட போறீங்க எனக்கு? பொயம் சொல்லியாச்சு, கதை சொல்லியாச்சு, தமிழ் பாட்டு சொல்லியாச்சு, வேற என்ன சொல்ல போறீங்க? விடுகதை. ஓ, விடுகதை நீங்க கேட்க போறீங்க. நான் சொல்லணும் தெரியாட்ட நீங்க சொல்லணும். சிக்கலுங்க பாபா. காயத்தை கண்டால் கண்ணீர் விடுவான் அவன். என்னத்தை கண்டா? காயத்தை கண்டால். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுவான். தெரியாது. பேனா. ஓ, பேனா. சரியா. ஒருவனை அழைத்தால் ஊரே கூட்டுவான் அவன். காகம்.
ஆயிரநூறு பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம் அது வேணாம். என்னமா? ஆயிரநூறு பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம் அது வேணாம். நூடுல்ஸா? இடியப்பம். சரி, உணவே எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன். அகப்பை கரண்டி. ஆ சரி, ரெண்டு மூன்று தானே அகப்பை கரண்டி. அப்போ எனக்கு எத்தனை மார்க்ஸ் போட்டாச்சு? இன்ஜினியர் சார், எனக்கு எத்தனை மார்க்ஸ் சார் போட்டிருக்கிறீங்க? எத்தனை மார்க்ஸ்? எத்தனை பிள்ளை விட்டேன் நான்? ரெண்டு. ரெண்டு. அப்போ எத்தனை மார்க்ஸ் எனக்கு? 80. ஆ பிள்ளை, எந்த பாடத்துக்கு கூட மார்க்ஸ் எடுப்பீங்க? தமிழ். தமிழ் பிடிக்குமே பிள்ளைக்கு நிறைய. ஆ தமிழில் வேறு என்ன பிள்ளைக்கு தெரியும்? எழுத நல்லா பிடிக்குமோ, அல்லது என்ன கவிதை தெரியுமா பிள்ளைக்கு? அப்போ கபிஷன் பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட். கிரிக்கெட் யார் விளையாடு நம்மளுக்கு நிறைய பிடிக்கும்? அக்கா. அக்கா? அக்கா கிரிக்கெட் போடுவாவே. அக்கா யாரோட விளையாடுறது? என்னோட. உங்களோடைய அக்காவுக்கு எத்தனை வயசு? எத்தனை ஆண்டு படிக்கிற அக்கா? நாலாம் ஆண்டு. நாலாம் ஆண்டு. அக்காவும் தம்பியுமா சேர்ந்து விளையாடுறது அப்படியே? அக்கா வேறு என்ன நம்மளே சொல்லி தந்துருக்குறா? ஆ அக்காவுக்கு அப்பா அவள் கிரிக்கெட் விளையாடவான்னு நீங்கள் கேட்பீங்களா? யார் அடம் பிடிச்சி போகிறது கேட்டு? அக்கா. அக்கா நீங்கள் என்ன கே சொல்லுவீங்களா? அப்பாக்கா விளையாட வந்தால் என்ன தருவேன்னு கேட்பீங்களா அக்காட்ட? அப்போ என்ன தாரவா அக்கா பிள்ளைக்கு? ஆ என்ன தாரவா அக்கா? கிரிக்கெட் விளையாட போயினா அக்கா என்ன தருவா பிள்ளைக்கு? நூடுல்ஸ். நூடுல்ஸ் தான் நமக்கு பிடிக்குமே பிள்ளைக்கு. எந்த எந்த இடம் போய் பார்க்க விருப்பம்? ஜூ. ஜூ போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களோ, திருப்பியும் ஜூக்கு போ விருப்பம். அப்போ என்ன சொல்லியிருக்கிறா? கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரா? எப்போ போகிறீங்க? எப்போ? என் அப்பாவுக்கு தான் தெரியும். எப்போ? என் அப்பாவுக்கு தான் தெரியும், பிள்ளைக்கு தெரியாது. அப்படியே மல்லுகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைந்துறேன். கப்ஷன் வந்து எங்களுக்கு வந்து அழகாக பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? அறுத்துரா. அப்பாக்கு என்ன பேர்? குருபரன். அம்மாக்கு? கலைச்செல்வி. கலைச்செல்வி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா. ம். அப்பா. ம். மாமா. ம். தாத்தா. சரி, அம்மாக்கு தாத்தாக்கு என்ன பேர்? மறந்தாச்சு. அம்மாண்டே தாத்தாண்டே அப்படித்தானே? எஸ். சரி ஓகே, நாங்கள் பிறகு இப்போ அம்மாக்கும் தாத்தாக்கும் என்ன பேருண்டு? நாங்கள் இப்போ என்ன செய்வோம்? அப்பா பற்றி பேசுவோமே நாங்கள். வணக்கம். என்னதான் அப்பா? என்னதான் அப்பா? என் பேர் குருவரன். அவரோட இன்ஜினியர். அவரோட கடின பாலி. அவரோட பொறுமையானவர். ஓய்வு நேரத்தில் பூங்கா கடற்கரைக்கு வைத்து செல்வார். எனக்கு பழந்தளி தருவார். நான் அவரை மிக நேசிக்கிறேன். தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓகே, அப்போ இவெல்லாம் செய்கிறவரோ? ஆ பூங்காக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவர பிள்ளைய. எங்கே போனீங்க கடைசியா? ஆ கடற்கரைக்கு போய் என்ன செய்த நீங்கள்? கடற்கரைக்கு போய் குளிச்ச நீங்களோ? ஆ அதில் போயிருந்து மணலில் மணல் விளையாடினீங்களோ? வீடு கட்டி என்ன செய்த நீங்கள்? யாரோட விளையாடினீங்கள்? தனியாக விளையாடினீங்க. சரி ஓகே. அப்பா பிடிக்குமே நிறைய பிள்ளைக்கு? அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா நிறைய? அப்பாவை பிடிக்கும். அதெல்லாம் அப்பா பற்றி சொன்னீங்களே. ம். சரி ஓகே, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு? வீடு கதை கேட்க போறீங்க என்னட்ட? சிக்கலுங்க பாப்பா. ம்.
பார்த்தால் ஐந்து கால் இல்லை என்றால் நான்கு கால் யானையே. சரி ஓகே. குறுகிணத்தில் உருட்டவளை அது என்ன? என்ன? குறுகிணத்தில் உருட்டவளை. ஒரு கிணத்தில் ஒரு தவளை. ஒரு கிணத்தில் ஒரு தவளை எனக்கு தெரியாதே. ஓ நாக்கு. சரியா. ஒரு அரமணி 32 காவலாளிகள். ஒரு அரமணி 32 காவலாளிகள். ஒரு அரண்மனையில் 32 காவலாளிகள். பல்லு. அடுத்து மலையில் பூக்கும் பூ. மலையில் பூக்கும் பூ. மலையில். மலையிலோ மலையிலோ? மலை. மலையில பெய்கிற மலை. மலையில் பூக்கும் பூ காலா. வர வர. டாக்டர் வந்தார், ஊசி போட்டார், காசு வாங்காம போனார். டாக்டர் வந்தார், ஊசி போட்டார். நுழாம்பு நுழாம்பு நுழாம்பு. மாட்டது. ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை. ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை. தெரியாது தெரியாது. ஆ நிலா. ஓகே. அது ஒரு கரண்டி மாவு உங்களுக்கு. ஆ சரி. மாட்டது. விடாமே. சரி யார் பிள்ளைக்கு விடுங்க. யார்கிட்ட கேட்குற நீங்கள்? இப்போ என்னட்ட கேட்ட மாதிரி வீட்டு யார்கிட்ட கேட்குற நீங்கள்? அப்பாட்ட கேட்ட என்ன மாதிரி தானே அப்பா ஃபுல்லாக எல்லாம் சரி எடுப்பாரோ? எல்லாத்துக்கும் அப்பா சொல்லுவாரோ? அதில் என்ன மாதிரி அப்பப்பா சிலதுக்கு சொல்லுவாரோ? எல்லாம் சொல்லுவாரே அப்பா. சரி அடுத்த என்ன செய்து காட்ட போகிறீங்க எனக்கு? கதை. கதை சொல். ஆ கதை சொல்லுங்க பாப்பா. காட்டுக்குள்ளே சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்ததாம். அது எல்லா மிருகங்களையும் அடித்து கொண்டு தன்னுடைய இரையாக்கிச்சான். அப்போ எல்லா மிருகங்களும் வெளியில் வர முடியலையா? அப்புறம் எல்லா மிருகங்களும் ஒரு கூட்டம் போட்டு நாங்களே சிங்கத்திட்ட போய் இரையாகணும் என்று சொல்லிச்சுதான். அப்புறம் ஓனா தாங்கள் எட்ட முடிவை பற்றி சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லினதா? அப்போ சிங்கம் சரி என்று சொன்னதா? ஆனால் நீ லேட்டாக வரக்கூடாதுன்னு சொன்னதா? அப்புறம் ஒவ்வொரு நல்ல ஒரு விலங்க வந்து சிங்கத்து தேரையாச்சுதான். அப்புறம் அப்புறம் சிங்கத்துக்கு தேரையாக வந்து ஒரு முயல் குட்டி வந்து சிவந்துதான். அந்த முயல் குட்டிக்கு சிங்கத்துக்கு இரையாக விருப்பம் இல்லையா? அப்போ சிங்கத்துறகுகளுக்கு போச்சுதான். தன்னோட இறையுறவு தாமதமாக வந்ததை பார்த்தோன்னே சிங்கத்துக்கு கோபம் வந்ததான். கேட்டதா? மகாராஜா தப்பு நடந்து போச்சு, ஆனால் நான் லேட்டாக வந்ததுக்கு காரணம் இருக்கு, அதை முதல்ல சொல்லிடுறேன்னு சொன்னதா? அப்பைக்கு ஒரு கிணத்துக்குள்ளே இன்னொரு சிங்கம் இருக்குன்னு அது சொன்னதா? அப்புறம் சிங்கத்தை ஒரு கிணத்துக்குள்ள கூட்டிட்டு போத்துதாம். அதுக்குள்ளத்தான் சிங்கம் இருக்குன்னு சொன்னதா? அது எட்டி பார்த்ததாம். அதில் அதோட பிம்பம் தெரிஞ்சதாம். அது வேற சிங்கம் நினைச்சு பாந்ததாம். அஞ்சு கிணத்துக்கு அவ்வளோ நினைச்சிட்டுதான். சரி யார் சொல்லுது அந்த பிள்ளைக்கு? அப்படியே மழலைகள் நிற நிகழ்ச்சியுடன் நாங்க நினைந்திருக்கிறோம். மாருத்ரா வந்து எங்களோட வந்து அழகா வந்து பதச்சு பண்ணிருக்கிறா. மாருத்ரா அடுத்த பாட்டு பாடுவோமே, தமிழ் பாட்டு பாருங்க பாபா. துணையுடனே மேலே நானும் பறக்கிறேன், சிவப்பு ரோஜா மலரிலே நானும் தேனை குடிக்கிறேன். பல நிறத்தில் பால் தனிகள் அசையும் அளவு பார்த்ததுமே அங்கும் மிதந்து மிதந்தாக மகிழ்வேன். நானுமே வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வாசம் தருது ப
தோட்டம் முழுதும் காய்கறிகள் தொட்டு பார்த்து மகிழ்வேன். அவை சுவையுடனே குணமளிக்கும் சுத்தாரவாரியே. ஓகே, யார பிள்ளைக்கு இந்த பாட்டு சொல்லி தந்தது? உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமோ? ஆ, என்ன பாட்டெல்லாம் தெரியும் பிள்ளைக்கு வேற பாட்டு? ம், சரி, அப்ப பொயம் சொல்லுவோமே இப்ப. ம், சரி சொல்லுங்க பாப்பா. ஸ்கூல் போற நீங்க? ம், யாரோட ஸ்கூல் போற நீங்க? யார் கொண்டு விடுறது? அம்மா மதம்பிள்ளை இல்லை இடம் கூட்டிட்டு போறவாவோ? அம்மா டேஸ்டா சமைப்பாவோ? அம்மா டேஸ்டா சமைப்பாவோ? அம்மாவே என்ன சாப்பாடு அம்மா டேஸ்டா சமைப்பா? ம், என்ன சாப்பாடு செய்வா டேஸ்டா அம்மா? தெரியாதோ? மறந்து போடுங்களோ? ஆருத்ரா, சரி, ஓகே ஓகே. காண மழலைகள் நிற நிகழ்ச்சியூடாத நாங்கள் நினைந்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட வந்து மூன்று குட்டீஸ் வந்து நல்லா அழகாக வந்து கதைச்சிருக்கிறேன். மூன்று பேருமே பொயம் பாட்டு கதையண்டு எல்லாமே நல்லா அழகாக வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மூன்று குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டேண்டிவி நிகழ்ச்சிகளுடன் நினைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.